அனைவருக்கும் வணக்கம். வர்த்தக போர், தென்சீன கடல் விவகாரம் என நீர்பூத்த நெருப்பாக புகைந்து கொண்டிருந்த அமெரிக்கா சீனா இடையிலான மோதல் கொரோனா வைரஸ் விவகாரத்தில் உச்சத்தை அடைந்தது என்றுதான் கூற வேண்டும். இரண்டு நாடுகளும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த மோதலை அதிகரிக்கும் வகையில் கொரோனா தடுப்பூசி தகவல்களை திருட முயற்சி செய்வதாக சீனா மீது அமெரிக்கா குற்றம் சுமத்தியது. அத்தோடு அமெரிக்காவின் ஹூஸ்டனில் இருக்கும் சீன தூதரகம் உளவு வேலையில் ஈடுபடுவதாக கூறி தூதரகத்தை உடனடியாக மூட உத்தரவிட்டது. அது மட்டுமின்றி இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை போன்றே சீனாவின் டிக்டாக் செயலியை தங்கள் நாட்டிலும் தடை விதிக்க அமெரிக்கா தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. அமெரிக்காவில் சுமார் 80 மில்லியன் மக்கள் டிக்டாக் செயலியை பயன்படுத்தி வருகின்றனர். அப்படி இருக்கையில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டால் டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட்டான்ஸ் நிறுவனம் அதிக நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். இதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தடை விதிக்கும் முன்பே டிக்டாக் செயலியின் அமெரிக்க செயல்பாட்டு உரிமத்தை விற்பனை செய்யும் முயற்சியில் பைட்டான்ஸ் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இது குறித்து ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசும்போது டிக்டாக் செயலியை வாங்குவது தொடர்பாக மைக்ரோசாஃப்ட் தலைவர் சத்யா நாதல்லாவுடன் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். இந்த டிக்டாக் செயலியை சீனா தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பாதுகாப்பு காரணங்களுக்காக மிகவும் ஆபத்தான ஒன்று. எனவே டிக்டாக் செயலியின் அமெரிக்க உரிமத்தை மைக்ரோசாஃப்ட் நிறுவனமோ அல்லது வேறு ஏதேனும் அமெரிக்க பெரு நிறுவனமோ வாங்குவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டிக்டாக் செயலியின் 100% பங்குகளையும் வாங்குவது சுலபமான ஒன்றுதான். அமெரிக்க நிறுவனங்கள் யாரும் டிக்டாக் செயலியை வாங்கவில்லை என்றால் செப்டம்பர் 15 முதல் அந்த செயலி அமெரிக்காவில் செயல்பட தடை விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆக மொத்தத்தில் சீனாவுக்கு ஆப்பிடிப்பதில் அமெரிக்கா மிக தெளிவாக இருக்கிறது. நன்றி.